அன்பு வாணிய சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரிலிருந்து சந்திரசேகர். முக்கண்ணனை வழிபடும் முதுபெரும் பெருங்குடி வணிகத்தார் நாம் வழிபடும் வரலாற்று தெய்வங்களுள் ஒன்று நமது காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் வீற்றிருக்கும் அந்த தெய்வத்தின் வரலாற்றையும், அந்த தெய்வத்திற்கு இந்த ஆணி மாதத்தில் நடைபெறும் மாங்கனி திருவிழாவை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதனை நான் குரல் பதிவாக தருகிறேன், கேளுங்கள். நன்றி. அருளை பொழியும் அம்மாவே, அடியவர் துயரும் தீர்ப்பாயே, அம்மையே காரைக்கால் அம்மையே. காரைக்காலில் குடியிருக்கும் புனிதவதி என்ற இயற்பெயருடன் நம் பெருங்குடி வணிகன் தனத்தத்தன் மகளாய் பிறந்து மான்புடை மங்கையாய் பண்புடை பாவையாய் பரமனின் பக்தையாய் சிறந்து விளங்கி பரமதத்தன் என்ற பண்புடை வணிகனை மணந்து பின் மனவாழ்வில் சிறந்து ஒழுக்க நெறி கடைபிடித்து மகிழ்வாய் வாழ்ந்து வந்த வேளையிலே மாங்கனியால் திருவிளையாடல் அவள் வாழ்வில் நடத்துகிறான் ஈசன். ஆம், மங்கை புனிதவதிக்கு மாங்கனி அளித்து மங்கையவள் என் அடியார் என அவள் மணாளன் பரமதத்தனுக்கு உணர்த்தினான் பரம்பொருள் பரமன். அதன் விளைவு பரமதத்தன் தன் மனைவியை தெய்வமாக கண்டுகொண்டு தெய்வத்துடன் இல்லறமா, இல்லை இல்லை அது நல்லறம் இல்லை என தெளிந்து நின்றான், துவண்டு போனான். அவளை விலகி அயல் தேசம் சென்று அங்கு ஒரு புது வாழ்வை அவனுக்கு அமைத்து கொண்டான். அதனை அறிந்த புனிதவதி ஆண்டவனே கதி என்று ஈசனை சரணடைந்து இனி எனக்கு இனிய தேகம் வேண்டாம் என பேயுருவை கேட்டு பெற்றாள். பேயுருவை தூக்கி கொண்டு பல இடங்கள் சென்று பரமன் புகழ் பாடிவிட்டு பலகாலம் சென்றபின் கைலாய மலை நோக்கி கண்ணிறைந்த ஈசன் திருவடி காண தலையாளே மலையில் அடி வைத்து தான் சென்றாள் புனிதவதி. கைலாயராசனின் உடனின்ற உமையாலோ கலக்கத்துடன் வருவது யார் என்று வினவ, அம்மை எப்பனோ வருவது என் அம்மை, என் அன்னை என்றான். தாயை வாழ்த்தி வரவேற்றான். முக்கண்ணனின் அருள் பெற்று முத்தமிழில் மூத்து நின்ற மூன்று நூல்கள் அற்புத திருவந்தாதி இரட்டைமணி மாலை மூத்த திருப்பதியங்கள் பாடி செந்தமிழையும் சைவத்தையும் வளர்த்த சிவனடி செல்வி, நங்கையுருள் சிறந்தவராய் நால்வருள் மூத்தவராய் நம்மின வரலாறாய் வாழ்ந்த காரைக்கால் அம்மையாருக்கு இன்று திருவிழா, மாங்கனி திருவிழா. முக்கணியில் முதற்கனியான மாங்கனிக்கு திருவிழா. ஈசனுக்கு அம்மையான எங்கள் குல அம்மையின் அருள் வழங்கும் நாளில் அன்புள்ளம் கொண்ட வாணியரே, அருளுள்ளம் கொண்ட சிவகுலத்தோரே, வல்லலையா வழி நடக்கும் வாணிய குலத்தோரே, வாணியர் பேரவையின் ஆற்றல் மிகு சான்றோரே, காரைக்கால் அம்மையை தொழும் நாள் இன்று. கடவுளுக்கு அம்மையான நம் குல அம்மாவை வளைந்து நெளிந்து நினைந்து நெஞ்சுருகி தொழுது வணங்கி தூய உள்ளம் பெறுவோம். நம் குறைதீர்க்க வந்த குலவிளக்கு வல்லலையா பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்கள் வழி நின்று அவரவர் இல்லத்தில் அன்பொழுக நம் காரைக்கால் அம்மையை வழிபடுவோம். கைலாய நாதனின் அருள் பெறுவோம். நன்றி.